வணக்கம். இன்றைய வேலைவாய்ப்பு தகவல்கள். சீனியர் அக்கௌண்ட்டன்ட் கேட்டிருக்காங்க 1200 to 1500. நல்லா இன்டர்வியூவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் 1500. கண்டிப்பாக மாஸ்டர் டிகிரி வேணும், 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மேலே வேணும், அப்ராட் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட். ஒரு எலக்ட்ரிஷியன் ஆஃபர் லெட்டர் வந்துச்சு, $450. மார்க்கெட்டிங் மேனேஜர் கேட்டிருக்காங்க, பெயிண்ட் ஷாப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எம்பிஏ முடிச்சிருக்கணும். ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிருக்கேன், அதை குரூப்பில் பார்த்துக்காங்க, அது என்னென்ன தகுதி வேணும்னு சொல்லி இந்த ரெண்டு டிமாண்டுக்கும் போட்டிருப்பேன், இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் சேல்ஸ் மேனேஜருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டலில், சவுதியில் உள்ள ஸ்டார் ஹோட்டலில் ஒரு டீம் வந்திருக்கு. சேலரி 24,000 to 24,000, சாப்பிட்றது ஃப்ரீயாக கொடுக்குறோம், சர்வீஸ் சார்ஜ் 60, இன்க்ளூடிங் டிக்கெட் அண்ட் ஸ்டாண்டிங் எல்லாம் சேர்த்து தான். ஓகேங்களா? என்ன டிமாண்ட் இல்லைன்னா ஹவுஸ் கீப்பிங் கேட்டிருக்காங்க, ஹோட்டல் மேனேஜர் முடிச்சிருக்கணும், எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க, மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்புறம் லாண்ட்ரி எக்யூப்மெண்ட் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க, டெய்லர் கேட்டிருக்காங்க, அப்புறம் ஹெச்விசி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க, அந்த பிஎம்எஸ் கண்ட்ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கேட்டிருக்காங்க, பெல்மேனு வெயிட்ரு, அப்புறம் ஸ்ரீவார் கேட்டிருக்காங்க, குக்கு காமிட் 3 கேட்டிருக்காங்க, 2 வருஷம் கம்பல்சரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், வீடியோ கால் இன்டர்வியூ, இன்டர்வியூ கால் பண்ணும்போது ட்ராவலில் யாரும் இருக்கக்கூடாது, ஸோ இது வந்து கம்பல்சரியாக மாறிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு மேனுவல் லேத் மிஷின் போரிங் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க, அப்புறம் ஒரு வெல்டர் கேட்டிருக்காங்க, சொந்த ஓப்பனிங்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது. இப்போ ஒரு கிளினிக்கு ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு, 600 800 சாப்பாடு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஃபீ தெரப்பிஸ்ட், பிஹேவியர் தெரப்பிஸ்ட் எல்லாம் ஓப்பனிங்ஸ் அவைலபிளாக இருக்குது. சிஎன்சி கண்டேட்ஸுக்கு ரொமானியா யூரோப் கண்ட்ரிக்கு இந்த வாரத்தில் இன்ட்ரி சொல்லியிருக்காங்க. ஒரு பார்மாசிஸ்ட்டு, ஒரு 2 பார்மாசிஸ்ட் கேட்டிருக்காங்க, ஏடிகே குரூப்பில் தான், ஒரு பெரிய குரூப்பு, டிப்ளமோவில் பிஎஸ்சினாலும் ஓகே தான். இது முன்னாடி ஃபுல்லாகவே அனுப்பிச்சதெல்லாம் பிஎஸ்சி தான் எடுத்துகிட்டு இருந்தோம், இப்போ டிப்ளமோ ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. சேலரி எல்லாமே நீங்கள் குரூப்பில் போட்டிருக்கேன் பார்த்துக்காங்க, சேம் சேலரி சர்வீச்சாச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தனியாக ப்ரைவேட்டாக. மெயில் ஃபீமேல் ஓகே தான், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி இருக்கணும், ரொம்ப அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட்டு. ஏடிகே குரூப்புக்கு ஒரு லேபர் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு ரிசார்ட்டு கான்ட்ராக்டு ஒர்க்கர் கேட்டிருக்காங்க, $250, சாப்பாடும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரூம் எல்லாமே ரிசார்ட்டில் உள்ள ஸ்டாஃபுக்கு என்னென்ன பெனிஃபிட் கொடுக்காங்களோ அதே கொடுப்பாங்க. ஏன்னா ரிசார்ட்டில் ஸ்டாஃபுக்கு சேலரி வித்து சர்வீஸாக கொடுப்பாங்க தனியாக, மந்த்லி மந்த்லி. ஆனால் கான்ட்ராக்ட் ஸ்டாஃபுக்கு கொடுக்க மாட்டாங்க அவ்வளோதான், மற்ற எல்லாம் ரிசார்ட்டில் என்னென்ன பெனிஃபிட் இருக்கோ எல்லா பெனிஃபிட்டும் கொடுப்பாங்க. இவ்வளோ ஓப்பனிங்ஸ் அவைலபிள், இதுக்கு தகுதியில்வங்க மட்டும் மெசேஜ் போடுங்க, மெசேஜ் போட்டு அந்த வேலைக்கு தகுதி, சேலரிக்கு, அதுக்கப்புறம் ஓகேன்னா சர்வீஸ் சார்ஜ் சொல்லுவேன் வாட்ஸ்அப்பில், அது ஓகேன்னா நீங்கள் கால் பண்ணி பேசலாம், அதை விட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து கால் பண்ணி நோ யூஸ். அது தகுதியில் கேண்டிடேட்ஸ் மட்டும் கால் பண்ணுங்கள். சேலரி 25,000 போட்டிருக்கோம் சார், ஒரு 35,000 சேலரி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்கிறதுலாம் அது வந்து மேலேஸில் கொடுக்க மாட்டாங்க, எம்ப்ளாயர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் நம்ம போடுவோம். ஓகேங்களா? அதை விட்டு நீங்கள் அதிகமாக சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணால் கல்ஃப் ட்ரை பண்ணுங்கள், மேல்டிஸில் உள்ள சேலரி தான் கொடுப்பாங்க. லைட் டிரைவர் கேட்டிருக்காங்க, 300 ஏசியில் நம்ம நாட்டுக்கு 21,000 சாப்பிட்றோம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, மேல்டிஸ் லைசன்ஸ் எடுத்து கொடுத்த பிறகு சேலரி கூடும் கண்டிப்பாக, இந்தியாவிலே இவ்வளோ சம்பாதிக்கலாம் பட்டு மேல்டிஸ்ல தான் கொடுப்பாங்க, அது ஒரு சின்ன தீவு அதனால் அவ்வளோ தான் கொடுப்பாங்க. ஏசி டெக்னீஷியன் கம் டிரைவர் 350 வயசு சேலரி சாப்பிட்றோம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, 350 வயசுனால் 25,000 சேலரி. அப்புறம் சிவில் இன்ஜினியருக்கு ஒரு ஆஃபர்ட்டை வந்து குரூப்பில் போட்டிருந்தான் பார்த்துருக்கேன். ஒரு எலக்ட்ரிக் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க, 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், என்னென்ன வேலை தெரிஞ்சவங்கன்னு போட்டிருக்காங்க, இதுக்கு உண்மையாகவே வேலை தெரிஞ்சவங்க மட்டும் மெசேஜ் போனாங்க. இப்போ ரொமானியாவுக்கு லோ வேல்டேஜ் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க, என்னென்ன தகுதி வேணும்னு சொல்லி போட்டிருக்கேன், சர்வீஸ் சார்ஜ் வந்து 1.45 இன்க்ளூடிங் டிக்கெட் ஸ்டாம்பிங் எல்லாமே இதுக்குள்ளேயே வழங்கிடும். இந்த சிஎன்சி ஆப்ரேட்டர் இன்ட்ரி ஃப்ரைடே சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு போட் யார்டு ஆல்ரெடி நான் அமைச்சிருக்கேன், ரெண்டு பேர் நல்லா தான் இருக்காங்க,
ஸோ திருப்பி தமிழ்நாட்டுக்காரங்க சரியாக வேலை செய்கிறதில்ல மாதிரி நார்த் இண்டியன்ஸ் வந்து ஒரே ஒரு ஆள் கேட்டிருக்காங்க. இப்போ லேபர் கேட்டிருக்காங்க, என்னென்றது டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இதில் அதுக்கப்புறம் ஒரு அக்கௌண்ட்டு ஆஃப் லெட்டர் ஆக்சுவலி குரூப்பில் போட்டிருப்பேன், நானுங்க அடிக்கடி போட்டே இருப்பேன், நானும் வீஸ்டி சொல்லி போட்டிருப்பேன். ஆக்சுவலி இவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்னால முன்னூத்தம்பது கொடுக்குறாங்க. இப்போ சர்வீஸ் ஆச்சு 200-600 வரை, போன மாதம் 600 ஏசி கிடச்சிருக்கு ஒன்றுமே கிராண்டில். ஸோ இன்டர்வியூ மட்டும் ஃபஸ்ட் ரவுண்டு ஒரு 22 மினிட்ஸ் எடுத்தாங்க, அப்புறம் செகண்ட் ஆஃப் லெட்டர் இஷ்யூ பண்ணுறது முன்னாடி ஒரு 22-30 மினிட்ஸ் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் 1 ஹவர் எடுத்து இன்டர்வியூ எடுத்து தான் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க.